ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் என்கே ட்ரீம்ஸ் மீடியா. நான் உங்கள் தமிழரசன். இது நம்ம சேனலுடைய மோட்டிவேஷனல் ஸ்டோரி டைம், அதாவது MS/3. இன்னைக்கு நாம மோட்டிவேஷன் ஸ்டோரி டைமில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, லைஃப்பில் சக்ஸ் ஆன ஒரு பீப்புளுடைய லைஃப் ஸ்டோரியை நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் யாருடைய லைஃப் ஸ்டோரி நாம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இவரை பிடிக்காதவங்க உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒருத்தரோட லைஃப் ஸ்டோரி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யார் அப்படின்னா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமேஸ்வரத்தில் 1931 அக்டோபர் 15 ஜைனுலாப்தீனுக்கும் ஆசியம்மாவுக்கும் 5வது மகனாக பிறந்தவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. இவருடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு ஏழ்மையான குடும்பம். அதனால் பார்த்தீங்கன்னா பள்ளி படிப்பு கூட சாதாரண ஒரு கிராமப்புற பள்ளியில் தான் படிச்சிருக்காரு. இவர் படிக்கின்ற காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மாணவராக தான் இருந்திருக்காரு. அதாவது அதிக மதிப்பெண் பெறவராக இல்லாமல் ஒரு மீடியம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்திருக்காரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா பிரகாசமான மாணவர்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவர் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து அதிகமாக இருந்திருக்கு. இவருக்கு பிடிச்ச பாடம் பார்த்தீங்கன்னா கணிதம். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமிக்கவராக இருந்திருக்காரு. அதிக நேரத்தை வந்து இந்த பாடத்துக்காக செலவிட்டிருக்காரு. பள்ளி படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லூரி வாழ்க்கை எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற செயின்ட் ஜோசப் கல்லூரியில் வந்து இயற்பியல் பிரிவில் ஜாயின் பண்ணுறாரு. அங்கே 1954 பார்த்தீங்கன்னா இளங்கலை பட்டம் பெறாரு. ஆனால் இவருக்கு வந்து இயற்பியல் பிரிவில் வந்து அந்தளவுக்கு ஆர்வம் இல்லை. 1955 பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற MIT ஜாயின் பண்ணுறாரு. என்ன பிரிவில்னா விண்வெளி பொறியியல் படிப்பில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அங்கே வந்து முதுகலை பட்டம் பெறாரு. நெக்ஸ்ட்டு 1960 DRDO அதாவது வானூர்த்தி அபிவிருத்தி அமைத்தல் பிரிவில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. விஞ்ஞானியாக தன்னுடைய ஆராய்ச்சி வாழ்க்கை வந்து இங்கே தான் தொடங்குதுன்னே சொல்லலாம். இங்கே இருந்துக்கிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஹெலிகாப்டர் வந்து வடிவமைக்கிறாரு. அதை வந்து இந்திய ராணுவத்துக்கு கொடுக்குறாரு. இது வந்து எல்லோருக்கும் பிடிக்குது, ரொம்ப பிரபலம் ஆகுதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1969 இஸ்ரோவில் ஜாயின் பண்ணுறாரு. அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணுறாரு. என்ன பிரிவுனா SLV செயற்கை ஏவுதலுக்கான பிரிவில் ஜாயின் பண்ணுறாரு. 1980 SLV-3 செயற்கைக்கோளை பயன்படுத்தி ரோவனி 1 துணைக்கோளை வந்து வெற்றிகரமாக ஏவுதலுக்கு இவர் முக்கிய பங்காற்றிருக்காருன்னே சொல்லலாம். இதை பாராட்டி 1981 இவருக்கு மிகப்பெரிய விருதான பத்மபூஷன் விருது வந்து இவருக்கு கொடுக்குறாங்க. இவர் இஸ்ரோவில் பணியாற்றிய காலம் பார்த்தீங்கன்னா 1963 1983 அதாவது 20 வந்து பணியாற்றிக்கிறாரு. 1999 பொக்ரான் அணாயுத சோதனையில் வந்து இவர் முக்கிய பங்காற்றிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா வந்து அணு ஆயுதத்தில் வல்லரசாக மாறணும் அப்படிங்கிறதுக்கான ஏவுகணை திட்டத்தில் வந்து இவர் 5 ஏவுகணை திட்டத்தில் வந்து பணிபுரிஞ்சிருக்காரு. 2002 நடந்த குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் வந்து இவர் வெற்றி பெற்று 11வது குடியரசுத் தலைவராக இவர் பதவியேற்கிறாரு. இவர் குடியரசுத் தலைவருக்கான காலம் பார்த்தீங்கன்னா 2002 - 2007 வரைக்கும். இவர் குடியரசுத் தலைவராக பதவியேற்பதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றிருக்காரு. பாரத ரத்னா விருது பெற்ற 3வது குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவர் பார்த்தீங்கன்னா 10க்கும் மேற்பட்ட விருதுகள் பெற்றிருக்காருன்னே சொல்லலாம். 1981 பத்மபூஷன் விருது, 1990 பத்ம விபூஷன் விருது, 1997 பாரத ரத்னா விருது, 1997 தேசிய ஒருங்கிணைப்பு இந்திரா காந்தி விருது, 1998 வீர் சவர்கார் விருது, 2000 ராமானுஜன் விருது, 2007 அறிவியல் கௌரவஸ் டாக்டர் பட்டம், 2007 கிங் சார்லஸ் 2 பட்டம், 2008 பொறியியல் டாக்டர் பட்டம், 2009 சர்வதேச ஃபோன் கார்மன் விங்ஸ் விருது, 2009 ஹூவர் மெடல், 2010 பொறியியல் டாக்டர் பட்டம், 2012 சட்டங்களின் டாக்டர், 2012 சவரா சம்ஸ்கிருதி புரஸ்கர் விருது போன்ற எண்ணற்ற விருதுகளை குவிச்சிருக்காருன்னு சொல்லலாம். இவர் ஏவுகணை மட்டும் உருவாக்கல, சில சிறப்புமிக்க நூல்களையும் உருவாக்கியுள்ளார்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்னி சிறகுகள், இந்தியா 2020, எழுச்சி தீபகள், அப்புறம் பிறந்தது ஒரு புதிய குழந்தை போன்ற சிறப்புமிக்க சில புத்தகங்களும் எழுதியுள்ளார். இவ்வளவு சாதனை படைத்த அப்துல் கலாம் பார்த்தீங்கன்னா 2015 ஜூலை 27 மேகாலயாவில் உள்ள சில்லாங்கில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சொற்பொழிவு ஆடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மயங்கி கீழே விழுந்துறாரு. உடனே பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுறாங்க. ஆனால் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா அவரோட ஹார்ட் பீட்டில் குறைஞ்சிருது. போனதுக்கப்புறம் தான் தெரியுது அவரோட ஹார்ட்டில் வந்து ஒரு பிளாக் இருக்குன்னு. உடனே தீவிர சிகிச்சை பிரிவில் அட்மிட் பண்ணுறாங்க. அவர் சிகிச்சை பலனின்றி இறந்து நம்மளை விட்டு ரொம்ப தொலைவில் போயிட்டார்னே சொல்லலாம். என்னதான் அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாலும் அவர் செய்த ஒவ்வொரு சாதனைகளும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். ஏன்,
ஒவ்வொருடைய மனதிலும் அவரை பற்றி நினைவுகள் என்றும் நிலைத்து நிற்கும். கண்டிப்பாக அவர் கண்ட ஒவ்வொரு கனவும் ஒரு நாள் வெற்றி பெறும். ஓகே நண்பா, இன்னைக்கான மோட்டிவேஷன் ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு சிறப்பான மோட்டிவேஷன் ஸ்டோரியில் சந்திக்கிறேன். நான் உங்கள் தமிழரசன்.